முன்னேன்னு அர்த்தம். முன்னே சொல்லப்படுவது கேட்கப்படுவது வினா, அதுக்கு உத்தரம் என்றால் பின்னே சொல்லப்படுவது அது விடை. எனவே வினா விடை தமிழ்ல, அங்க பூர்வம் உத்தரம் அது விடை அர்த்தம். உமையம்மை சிலவற்றை கேட்கிறாங்க, கேள்வி சந்தேகம் கேட்கிறாங்க, அதுக்கு சிலவற்றை விடையாக சொன்னார் என்பது ஒரு கருத்து. உபதேசமாக ஆகமங்களையும் அங்கே உபதேசித்தார், சில ஆகமங்களை சொன்னார், ஆகம சாரமாக சிலவற்றை சொன்னார் என்றும், உத்தரம் என்றால் அங்கே உபதேசம் என்று பொருள் சொல்றாங்க, கோஷம் என்றால் ரகசியம் என்று அர்த்தம். கோஷத்துக்கு எத்தனையோ பொருள் உண்டு. கோஷம் என்றால் ஆடைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, உடம்புன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. கோஷம்னா ஒன்றுமில்லைன்னு கூட அர்த்தம் இருக்குது, ஒன்றுமில்லைன்னு கூட அர்த்தம் இருக்குது. இந்த மலேசியாவில் பூஜ்யம் என்பதற்கு கோஷம்னு சொல்லுவாங்க, இன்னைக்கு கூட ஏதாவது சொல்றாங்க மலேசிய தமிழில் கோஷம் கோஷம்னுவாங்க, ஜீரோ என்பதற்கு அவங்க கோஷம்ன்றாங்க, அங்கே ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். அது ஒரு வேடிக்கையாக இருக்கும். முதல்ல நான் முதல்ல கேட்டபோது எனக்கு ஒன்றுமே புரியல. ஃபோன் நம்பர் சொல்கிறாங்க சார், எழுதிங்க 5-4 கோஷம் கோஷம்னா எனக்கு என்னன்னு புரியல. கோஷம்னா இல்லை, 5-4-0-0 அது 5-4-0-0 நமக்கு என்ன புரியுது, ஸோ ஜீரோன்னு புரியும். 5-4 கோஷம் கோஷம் 3-7ன்றாங்க. அந்த கோஷம்னா ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். ஒரு இடம் கோஷமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, சும்மா காலியாக கிடக்கிறது கோஷமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் மலேசியாவில் உள்ள சில தமிழ் தமிழ் தொலைகள். அது கோடியில் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது தொங்கல் இருக்குன்னு வாங்க. இந்த தெருவனுடைய கோடியில் போனா கேளுங்கன்னு சொன்னால் அந்த வீடு எங்கே கோடியில் வீடுனா தொங்கல் இருக்குது பாருங்க, அந்த வீடு தான் வாங்க தொங்கல் அப்படின்னு வாங்க. இதெல்லாம் அங்கே சொல்கிறது தமிழ். அதுபோல கோஷம் என்றால் இங்கே ரகசியம் அர்த்தம், மறைவு மறைவாக சொல்றது. உத்தர கோஷம் என்றால் உமையம்மை சில ஆழ்ந்த கேள்விகளை கேட்டிருக்காங்க, அதற்கு மறைபொருளாக ஆகமங்கள் மறைந்திருக்கின்ற உயர்ந்த பொருளை எல்லாம் அந்த அம்மாவுக்கு சொன்னார். மங்கையெல்லாம் அங்கே உமையம்மை குறிக்கிறது. எனவே உத்தர கோஷம் அங்கை என்பதற்கு உமையம்மை கேட்ட சில ஆழமான கேள்விகள், சாரமான கேள்விகளுக்கெல்லாம் மறைபொருளை எல்லாம் விளக்கினார். உத்தரம் என்றால் உபதேசம், கோஷம் என்றால் ரகசியம், மங்கை என்றால் உமையம்மை மறைவாக சொன்னார். அதனால் அந்த உத்தர கோஷமே மன்னி பொழிந்திருந்தார், அங்கே மன்னி பொழிந்திருந்தார் என்ற பல இடங்கள் அப்படி வரும். மதுரையில் கூட நான் மன்னி இருந்தேன்னு சொல்றார் இல்லையா, ஆலவாயில் மன்னிய சிவன் யான் என்று சொல்றார். அப்படி சில இடங்களில் அவர் தங்குவது போல, தங்கி இருப்பது போலவே சொல்லுவார். ஏன்னா அந்த இடம் முக்கியமான இடங்கள். மதுரையிலே பெருமான் ஆட்சி புரிந்தார், அங்கையற்கண்ணியை மணந்து ஆட்சி புரிந்தார். எனவே அங்கே மன்னிய சிவன் யான், அன்னம் பயில் பொழில் ஆலவாயில் உறையும் மன்னிய சிவன் யான் என்று சொல்றார். அதுபோல இங்கே உத்தரகோஷம் அங்கையிலே மன்னி பொழிந்திருந்தார் மாமரையோர் என்று, மன்னிப்பொழிந்திருந்த மாமரையோன் தன் புகழே பன்னி பணிந்து இறைஞ்ச பாவங்கள் பற்றிருப்பான், அன்னத்தின் மேலேறி ஆடும் அணிமையில் போல், அன்னம் போல் வடிவமைத்திருக்கின்ற அந்த ஊஞ்சல் ஊஞ்சல் பலகை, அதிலே நாம் மயில் போல ஏடி ஆடுவோம். என்ன சொல்லி ஆடலாம் என்றால், என்னத்தன் என்னையும் ஆண்டு கொண்டான், எனக்கு தலைவனாக இருக்கிறவன் என்னையும் ஆண்டு கொண்டான் அல்லவா, அந்த எழில் பாடி பொன்னத்த புன்முளையில் பொன் ஊசலாடலாம் என்று, அவன் தன்னை ஆட்கொண்ட திறத்தை எடுத்து பாடலாம் என்று சொன்னார். அடுத்த பாடல், கோல வரை குடுமி, குடுமி வந்து குவலையத்து சால அமுதுண்டு தாழ்கடல் மீது எழுந்து ஞாலம் மிக பரிமேற்கொண்டு நம்மை ஆண்டான், சீலம் திகழும் திரு உத்தரகோசமங்கை மாலுக்கரியானை வாயார நாம் பாடி பூலித்து அகம் குழைந்து பொன்னூசல் ஆடாமோ. கோல வரை குடுமின்னர், குடுமின்னா உச்சின்னு அர்த்தம். அந்த உச்சியாக இருக்கின்ற இமயமலை, கைலாயமலை, கோலம் என்றால் அழகுன்னு அர்த்தம். அந்த கோல வரை குடுமி
வந்து குவளையத்து சால அமுது உண்டு தாழ்கடலின் மீது எழுந்துன்னார். இங்கே இமயமலை கைலாயத்திலிருந்து வருகிறான்னு ஒரு வார்த்தை சொன்னார். கோல வரை குடுமி வந்து, வரை என்றால் மலை, குடுமி என்றால் உச்சி, கோலம் என்ன அழகு, அழகான கைலை மலையிலே உச்சியிலிருந்து இறங்கி வருகிறார். வந்து என்றால் இறங்கி வந்தார். வந்து என்ன செய்தார்? குவளையத்து சால அமுதுண்டார் என்றார். குவளையம் என்றால் நில உலகம், பூமி. இங்க எங்க ரெண்டு நிகழ்ச்சி அங்க நடக்கிறது. மதுரையிலே பரிமேற்கொண்டு நம்மை ஆண்டான்றார், குதிரை மாணிகனாக வந்தான் என்ற வார்த்தை அடுத்து சொல்றார். அது மதுரையில் நடந்த நிகழ்ச்சி. அதற்கு முன்னால் ஒன்று சொல்றார், குவளையத்து சால அமுதுண்டான். அங்கே வந்து அமுதுண்டார் என்று சொன்னால் பிட்டுண்டர் அல்லவா, பிட்டுக்கு மண் சுமந்தார் அல்லவா, அதைத்தாங்க சொல்றார். சால அமுதுண்டார், நன்றாக சாப்பிட்டார்ன்றார். உதிர்ந்த பிட்டெல்லாம் நிறைய சாப்பிடுறாருன்னு திருவிழா பிரார்த்த குரு நமக்கு. குவளையத்திலே சால அமுதுண்டார் என்றால் அந்த வந்தி என்ற பெண் மூதாட்டி அந்த கொடுத்த உதிர்ந்த புட்டுனர், அவரு அவருடைய கூலி என்னன்னா உதிர்ந்த புட்டு கொடுங்கன்னாரு. ஆனா அவர் என்ன செய்யறாரு, எல்லா புட்டும் உதிர்ந்து போகுது அவர் வந்த பின்னால். எனவே நிறைய சாப்பிட்டாருன்னு சால அமுது உண்டாருன்ற ஒரு நாள் எல்லாம் நிறைய சாப்பிடுறார், அவருடைய கூலிக்கு மேல் நிறைய சாப்பிடுறார். கோல வரை குழுமி வந்து குவளையத்து சால அமுதுண்டார், அமுதுண்டு தாழ்கடலின் மீது எழுந்து ஞால மிக பரிமேற்கொண்டான் என்ற. கடலே எல்லையாக உள்ள இந்த நிலம், இந்த நிலத்தின் மேலே எழுந்தருளினான் பெருமான் மீது எழுந்து ஞாலம் மிக பரிமேற்கொண்டான். இந்த நில உலகத்திலே நமக்காக வந்தான், குதிரை மேலே ஏறி வந்தான், குதிரை வாணிகனாக வந்தான். என அவனுடைய வாகனம் காளை வாகனம். காளை வாகனத்தை தவிர்த்து வேறு நமக்காக ஒரு அருள் உருவம், குதிரை வாணிகனாக அருள் உருவம் கொண்டு கைலாய மலையை விட்டு நம்மிடத்திலே வந்தான். எப்படி எனக்கு மட்டுமல்ல, இதே மதுரையில் வந்திக்கு வந்திருக்கிறான் அல்லவா, வந்தி என்ற மூதாட்டிக்காக வந்திருக்கிறான். அந்த அன்பை போலவே என்னுடைய அன்பையும் கருதி இருக்கிறான். எனவே எங்கே எனக்காக குதிரை வாணிகனாக வந்தான் என்று அந்த வந்தியினுடைய வரலாற்றை குறிப்பா சொல்றார். குவளையத்து சால அமுதுண்டான் என்று சொல்லி ஞாலம் மிக பரிமேற்கொண்டு நம்மை ஆண்டான். இந்த உலகத்திலே குதிரை மேலே வந்து நம்மை ஆண்டவன் அவன். சீலம் திகழும் திரு உத்தரகோசமங்கை. சீலம் என்பது இயல்புன்னு நான் சொன்னேன். பொதுவா சீலம்னா ஒழுக்கம் அர்த்தம், இங்க இயல்பு என்று வைத்துக்கணும். சீலம் திகழும் திரு உத்தரகோசமங்கை மாலுக்கு அரியானை வாயார நாம் பாடி பூலித்துன்னு வருது. பூரித்து என்பதுதான் பூலித்துன்னு வரும், அந்த பாட்டுக்காக எதுகைக்காக மாறுது. பூரித்து அகம் குழைந்துன்னு தான் இருக்கணும் பாட்டில், அதை நம்ம மாற்ற வேணாம். அதே தான் அது எதுகைக்காக திரும்பும். ராவுக்கு பதிலாக லா அது வரலாம். சீலம் ஞாலம்னு வர்றதுனால பூரித்து என்பதை பூலித்துன்னு சொல்றார். பூரித்து அகம் குழைந்து பொன் ஊசல் ஆடலாம், உள்ளம் பூரித்து அகம் குழையலாம், குழைந்து நாம் ஆடலாம் என்கிறார். அந்த பூரித்து என்பதற்கு உடல் பூரித்து என்று ஒரு கருத்து உண்டு. உள்ளத்திலே மகிழ்ச்சி இருந்தால் உடம்பு பூரிக்கும், உடம்பு சிரிப்பது மட்டுமல்ல கொஞ்சம் உடம்பு பூரிக்கும். அதுபோல அங்கே பெருமானை எண்ணி நாம் அகம் குழைந்தால் உடம்பு பூரித்து நாம் ஆடுவோம், இன்பத்தினாலே உடம்பு பூரித்து நாம் பொன்னூசல் ஆடலாம் என்று கோல வரை குடுமி வந்து குவளையத்து சால அமுதுண்டு தாழ்கடல் மீது எழுந்து ஞால மிக பரிமேற்கொண்டு நம்மை ஆண்டான். சீலம் திகழும் திரு உத்தரகோசமங்கை மாலுக்கரியானை வாயார நாம் பாடி பூலித்தகங்குடைந்து பொன்னூசல் ஆடாமோ என்று வருது. அந்த குமரகுருபரர் மதுரை கலம்பகம் பாடுறார். அந்த மதுரை கலம்பகத்தில்தான் அரும்பிட்டு பச்சிலையிட்டு ஆட்கொண்ட அன்னை, அவள் தரும்பிட்டு பிட்டுகந்தாய்,
தலையன்பில் கற்றுண்டேன்றார். அங்கதான் அவர் பாடுறார், அரும்பிட்டு பச்சிலையிட்டு ஆட்செய்யும் அன்னை, அவள் தரும் பிட்டு பிட்டுண்டாய் தலையன்பில் கற்றுண்டேன்றார். அப்புறம் ஒன்று சொல்றார், மண் சுமந்தைய ஏன் மண் சுமந்த என்றால், வைகைக்கோ புனல் கங்கை வானதிக்கோ சொரிந்து கரை செய்கைக்கு என்று அறிய செய்கைக்கு என்று அறியாமல் திருமுடி மண் சுமந்ததை என்ற அது கற்பனையா பாடுற. தலைமையில மண்ணை சுமந்தையப்பா, அதுக்கு என்ன காரணம், இந்த வைகை வெள்ளத்தை அடைக்கிறதுக்காக கரை செய்யறதுக்காக சுமந்தாயா, இந்த கங்கை மேல இருக்கு இல்லையா கங்கை, அதை அந்த கரையை அடைப்பதற்காக மண் சுமந்தாயா, ஏன்னா ஏற்கனவே கங்கை இருக்குது அங்க தலையில், திருமணி மேல் மண் சுமந்தது வைகைக்கோ, மதுரையிருக்கின்ற பெருகி வருகின்ற வைகைக்கு நீ மண் சுமந்தாயா, புனல் கங்கை வானதிக்கோ, வானதினா தெய்வ கங்கை, புனல் கங்கை வானதிக்கோ சுரிந்தாய் கரை செய்கைக்கு, அந்த கரை செய்கைக்கோ என்று அறியேமால் திருமுடி மண் சுமந்ததே அப்படின்றார். அதில் நான் சொல்ல நினைத்தது என்னன்னா, அந்த சொல்லுங்க, மதுரைக்கு அவர் வந்த பின்னாலே கைலாயத்தை வந்து அவர் செயற்கையா வச்சிட்டார் அப்படின்றார். இங்க மன்னிப்பொழிந்தார்னு சொன்னோம் இல்லையா, இப்போ இங்க உத்தரகோசமங்கையிலே மன்னிப்பொழிந்தார்னு ஒரு வார்த்தை சொன்னோம், மதுரையிலே அவர் மன்னி இருக்கிறார், நிறைய நிலைத்திருக்கிறார்னு சொன்னோம் இல்லையா, அதற்கு அந்த மடக்கு மடக்குன்னு சொல்லுவாங்க, அந்த பாட்டு அணியில மடக்கு அணின்னுவாங்க, அதை நான் வேற ஒரு பாட்டு இன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சேன், அதுவும் இருக்குது அதுவும் பின்னால சொல்லுவோம். இதுல மடக்கு அணின்னா பாட்டு ஒரே மாதிரி இருக்கும், ஆனா பிரிச்சு சொன்னாதான் பொருள் புரியும், அது கொஞ்சம் அந்த சொற்கள் தெரிந்தால்தான் பிரிச்சு சொல்ல முடியும். அப்படி அப்படி நிறைய பாடியிருக்காரு, இது குமரகுரு மட்டுமல்ல பல பேர் தமிழ்ல நிறைய மடக்கு அணி பாடியிருக்காங்க, நம்முடைய ஞானசம்பந்தனும் பாடியிருப்பார் நமக்கு தெரியும். என்ன சொல்றார் அவர், அரங்கம் ஐயர்க்கு வெள்ளி அரங்கமே, ஆலயம் பிற வெள்ளி அரங்கமே, உரங்கொள் பல்கலன் என்பரவாமையே, உணர்வுராமையும் என்பரவாமையே, விரும்பு பாடலும் மாகவிமானமே, மேவு மானமும் மாகவிமானமே, திருந்து தானம் தடமதிர்கூடலே, செயற்கை வெள்ளி தடமதிர்கூடலே அப்படின்னு பாடுற. இது நாம பிரிச்சு சொன்னாதான் பொருள் புரியும், பொதுவா முதல்ல படிச்சா பொருள் புரியாது. பெருமானுக்கு அரங்கம் எது, நடனம் ஆடுகின்ற அரங்கம் எது என்றால் மதுரையிலே வெள்ளி அம்பலம். எனவே என்ன செய்தார், அரங்கம் ஐயர்க்கு வெள்ளி அரங்கம், பாட்டில் வெள்ளி அரங்கமே வெள்ளி அரங்கமே ரெண்டு வரும், வெள்ளி அரங்கமே வெள்ளி அரங்கமே ரெண்டு இடத்துல வரும், முதல் வரியை முதல் அடி இருக்கு பாருங்க, அதுல அரங்கம் ஐயர்க்கு வெள்ளி அரங்கம், பெருமான் நடனமாடுவது மதுரையிலே வெள்ளி அரங்கம் வெள்ளி அம்பலத்திலே ஆடுகிறார். ஆலயம், அவனுக்கு எது ஆலயம்னர், அவன் ஆலயமாக கொள்வது எது என்றால், ஆலயம் பிற அங்கேயும் வெள்ளி அரங்கம் தான் இருக்கும், அந்த வெள்ளி அரங்கத்தை எப்படி படிக்கணும், பிற எள்ளியர் அங்கமே என்று பிரிக்கணும், எள்ளியர் என்றால் இகழ்ந்தவர்கள், பொருள்களையெல்லாம் இகழ்ந்தவர்கள், உலகப் பொருளையெல்லாம் இகழ்ந்தவர்கள், உறவையெல்லாம் இகழ்ந்தவர்கள், பிறர் பிற எள்ளியர் இகழ்ந்தவர்கள், அவர்கள் அங்கம் என்றால் உடம்பு உள்ளம், அங்கேதான் பெருமான் கூடியிருக்கிறார். அப்போ ஊர் உடம்பு ஆலயம் உள்ளம் பெருங்கோயில்னு சொன்னாங்களே, அது என்ன அர்த்தம்னா, எல்லாருடைய உள்ளமும் அல்ல, எல்லாருடைய உடம்பும் ஆலயம் அல்ல, இதுபோல் மற்றவற்றை மற்றவெல்லாம் இகழ்ந்து பெருமானையே எண்ணுகின்றவருடைய உள்ளம்தான் பெருங்கோயில், மற்றவற்றெல்லாம் இகழ்ந்து என்றால் உறவு பொருள் சுற்று ஒன்பொருள் எல்லா சுற்றம் எல்லாவற்றையும் இகழ்ந்தவர்களுடைய உள்ளம்தான் பெருங்கோயில், அவருடைய ஊன் உடம்பு தான் ஆலயம். அதை இங்க சொல்றார், ஆலயம் பிற எள்ளியர் அங்கம், மற்றவற்றை நீக்கினார்களே அவள் அங்கம்தான்,
அப்ப அரங்கம் ஐயர்க்கு வெள்ளி அரங்கமே, ஆலயம் பிற எள்ளியர் அங்கமே, பிறவற்றை எழுந்தார்களே அவர்கள் அங்கம்னர். அப்புறம் உரம் கொள் பல்கலன் என்பரவாமையேன்னர், உணர்வுராமையும் என்பரவாமையே, அந்த என்பரவாமை என்பரவாமைன்னு ரெண்டா வரும். அதுல உரம்னா மார்புன்னு அர்த்தம். மார்பிலே அணிகின்ற கலன்கள் என்ன என்றால், உரங்கள் உரங்குள் பல்கலன் அணிகலன்கள் அவருக்கு என்ன, என்பு அரவு ஆமை. என்பரவாமையேன்னு ஒரு பாட்டில் இருக்கும், அது என்பரவாமையை என்பு அரவு ஆமை என்று பிரிக்கணும். உரங்கொள் பல்கலன் என்பு அரவாமையே, என்பரவாமையே அது என்பு அரவு ஆமை. என்பு அணிந்திருக்கிறான், பாம்பணிந்திருக்கின்றான், ஆமையோடு அணிந்திருக்கிறான். உணர்வுராமை, ஏன் நாம் எண்ணவில்லை அவனை, நமக்கே அந்த உணர்வு வரல, கடவுள் உணர்ச்சி சிவன் உணர்ச்சியே நமக்கு வரல, உணர்வுராமையும் என் அது என்ன பரவாமையேன்ற, அவனை வழிபடாததான் காரணம்ன்ற. என்பரவாமையே என்றத என்பு அரவு ஆமைன்னு பிரிக்கலாம், உணர்வுராமையும் என் ஏன் நமக்கு அந்த உணர்ச்சி வரல, பெருமானுடைய உணர்ச்சி பக்தி ஏன் வரல, பரவாமை அவனை வழிபடாமையே காரணம் என்கிறார். அவரை விரும்பு பாடலும் மா கவிமானமே இல்லை, விரும்பு பாடல் யாருடைய பாடல் எல்லாம் விரும்புகிறான் என்றால் மா கவி இல்லை. மா கவி என்றால் பெரிய கவிகளாக இருக்கின்ற ஞானசம்பந்தர் போன்ற அருளாளர்கள் அவர்கள் பாடுகின்ற அந்த பெருமை, மானம் என்றால் அங்க பெருமை, அந்த கவியிலே வைத்து பாடுகின்ற பெருமையெல்லாம் அவன் விரும்புகிறான். விரும்பு பாடலும் மாகவி மானமே, மேவும் மானமும் மாகவிமானமே. மதுரையிலே இந்திரனுடைய விமானம்தான் அங்க மேலே இருக்கிறது என்பார்கள் மதுரை கோயில்ல. அப்ப அந்த கோயில் அவன் எதை விரும்புகிறான், விமானம் மானம் என்றால் தங்குகிற இடம், மேவும் விமானம் தங்குகிற இடம் மாக விமானமே. மாக என்றால் இந்திரன், மகம் என்றால் வேள்வி, வேள்விக்கு உரியவன் இந்திரன், எனவே மாக விமானம் என்றால் இந்திர விமானம், இந்திர விமானத்திலே அவன் தங்கியிருக்கிறான் அப்படின்ற. அது மதுரையிலே இருக்கிற புராணம் அது. திருந்து தானம் தடமதிர்கூடரேனர், அப்ப இருந்து இருப்பது எங்க, திருந்து எல்லா இடத்திலும் எங்க இருக்கிறான், தடமதிர் கூடல், தடம் என்றால் அகன்றிருக்கிற மதில், மதிலே இருக்கிற கூடல், நிறைய மதில் எல்லாம் நிறைந்திருக்கு. நான்மாட கூடல் என்றே சொல்லுவாங்க மதுரையே, மதுரைக்கு ஒரு பெயர் அது. நான்மாட கூடல்ல அவன் திருந்து தானம், அங்கேதான் திருந்து இருக்கிறான், அங்கேதான் நிரந்தரமாக இருக்கிறான். திருந்து தானம் தடமதிர் கூடலே, செயற்கை வெள்ளித்தடம் அதில் கூடலே என்ன, வெள்ளித்தடம் என்பது அங்க வெள்ளியமலை இமயமலை, அது செயற்கை. அப்ப திருந்து தானம் நிலையாக இருக்கிற இடம் எது என்றால் கூடல் மதுரை. செயற்கை திருந்து தானம் தடம் அதிர் கூடல், பெரிய மதிலாக இருக்கின்ற அந்த கூடல் அங்கதான் இருக்கிறார் மதுரையில். செயற்கை எது, வெள்ளித்தடம், தடம்னா அங்க இடம், வெள்ளித்தடமா இருக்கிற வெள்ளிமலை, அங்கே கூடுகிறான் அங்கே போகிறான் என்று மடக்காக வைத்து ரொம்ப அழகா பாடிய பாடல். அரங்கும் அரங்கம் ஐயர்க்கு வெள்ளி அரங்கமே, ஆலயம் பிற எள்ளியரங்கமே, எள்ளியர் அங்கமே, உரங்கொள் பல்கலன் என்பு அரவு ஆமையே, உணர்வுராமையும் என் பரவாமையே, விரும்பு பாடலும் மா கவி மானமே, மேவு மானவும் மாக விமானமே, திருந்து தானம் தடமதிர் கூடலே, செயற்கை வெள்ளி தடம் அதில் கூடலே என்று அந்த மடக்காக அவர் பாடுறார். அதான் மல்லிப்பொழிந்திருந்தான் அதுக்காக சொன்னேன், அங்கே மதுரையிலேயே அவர் மன்னி பொழிந்திருக்கிறான். நாளை இங்கே கோல வரை குடுமி வந்து கைலாயத்திலிருந்து வந்தான், அதாவது வெள்ளித்தடம், வெள்ளிமலையிலிருந்து அவன் வெள்ளியங்கிலிருந்து வந்திருக்கிறான். கோல வரை குடுமி வந்து குவலையத்து சால அமுதுண்டான், பிட்டுக்கு அந்த பிட்டையெல்லாம் நிறைய சாப்பிட்டார். அப்புறம் ஞால மிக பரிமேற்கொண்டு என்னை ஆண்டான், குதிரை வாணிகனாக வந்து என்னை ஆண்டான். அப்படிப்பட்ட சீலம் திகழும் திரு உத்தரகோசமங்கை மாலுக்கரியானை வாயார நாம் பாடி, புலித்து அகங்குழைந்து உடல் பூரித்து உள்ளம் குழைந்து நாம் அவனை பாடுவோம், பொன்னூசல் ஆடுவோம் அப்படின்னார். அடுத்த பாடல் ஒன்பதாவது பாட்டு, இதுல பத்தாவது பாடலை காணோம். இதுவரை தான் நமக்கு கிடைச்சிருக்குது, திருவாசகம் பெரும்பாலும் முழுமையாக கிடைச்சிருன்னு சொல்லுவாங்க,
சில இடங்களில் இந்த மாதிரி சில பகுதிகள் நமக்கு கிடைக்காம போயிருக்குது. சில இடங்களில் மிகைப்பாடல கூட சில ரெண்டு மூணு பாட்டு மிகைப்பாடலாக கூட போட்டிருக்காங்க. தெங்குலவு சோலை திரு உத்தரகோச மங்கை, தங்கு உளவு சோதி தனியுருவம் வந்தருளி, எங்கள் பிறப்பறுத்திட்டு எந்திரமும் ஆட்கொள்வான், பங்குளவு கோதையும் தானும் பணிகொண்ட கொங்குளவு கொன்றைச் சடையான் குணம் பரவி பொங்குளவு பொன்முலையீர் பொன்னூசல் ஆடாமும். அதாவது தெங்குளவு சோலை, அது தெங்குன்னா தென்னை மரம், தென்னை மரங்கள் எல்லாம் நிறைந்திருக்கின்ற அந்த சோலையிலே இருக்கின்ற திரு உத்தரகோச மங்கை பெருமான். உத்தரகோச மங்கை பெருமான் எங்க தங்கு உளவு சோதி அங்கே தங்குகிறான். அங்க மன்னியன் சொன்னால மன்னி பொழிந்திருந்தான்னு சொன்னார் இல்லையா, அதுபோல இங்க தங்குகிறான். தங்கு உளவு சோதி தனி உருவம் என்று சொல்றார். அந்த சோதி தனி உருவம் என்பதை தங்குகின்ற சோதி உருவம் நமக்காக வந்தனுடைய தனி உருவம் என்று ரெண்டா பிரிச்சுக்கணும். தங்குளவு சோதி தனி உருவம் வந்தனுடைய என்று வருது. தங்குளவு சோதி தனி உருவம் வந்தனுடைய என்றால் அங்கே தங்குகிறான், அவனுக்கு சோதி உருவம் உண்டு, வந்த உழவுகின்ற தனி உருவம் உண்டு. ரெண்டா பிரிக்கணும், சோதி உருவம் தனி உருவம். ஏன்னா உத்தரகோசமங்கையிலே பல முனிவர்கள் ஆயிரம்ன்றாங்க, ஆயிரக்கணக்கான முனிவர்கள் எல்லாம் அங்கே தவம் செய்தார்கள், அவர்களுக்கு அவன் காட்சி தந்தான் என்பது அந்த தலபுராணத்தில் அப்படி வருகின்றது. முன்ன நான் அதை அந்த அந்த இடத்துல நான் சொல்லலை. இங்க நம்முடைய மாணிக்கவாசகர் உத்தரகோசமங்கையை பற்றி பாடுற பொழுது உத்தரகோசமங்கையிலிருந்து வித்தக கோலம் காட்டிய பண்புன்றார். வித்தக கோலம் காட்டிய பண்பு என்றால் ஞானாசிரியனாக வந்தது. வித்தகம் என்றால் ஆச்சாரியர், ஆச்சாரிய கோலமாக வந்தார் என்று பாடுறார். அது என்னன்னா, திருப்பெருந்துறையிலே ஞானாசிரியனாக வந்தவர் மறைந்த காரணத்தினாலே மீண்டும் அந்த உருவத்தை பார்க்க வேண்டும் என்று எண்ணுகிறார். அதனால் உத்தரகோசமங்கையில் வந்து பாடல் பாடி என்னை ஆட்கொண்ட பெருமானை ஒருமுறை மீண்டும் வந்த ஞானாசிரிய கோலத்தினை காட்டக்கூடாதா என்று ரொம்ப விரும்பி இறங்கி பாடுகிறார், இறங்கி வேண்டியிருக்கிறார். அதனால் அவருக்கு அந்த திரு உத்தரகோச மங்கையில் எப்படி திருப்பெருந்துறையை ஆட்கொண்டானோ பெருமான், அந்த ஞானாசிரியின் உருவத்தோடு அவர் ஒரு முறை காட்சி கொடுத்தார். அதை கண்டு மகிழ்ந்தார் மாணிக்கவாசகர் என்பதைத்தான் அந்த வித்தக கோலம் காட்டிய பண்பு என்று அங்கே சொல்லுகிறார் என்று நாம் அன்னைக்கு சொல்லியிருக்கோம் அந்த விஷயத்தை. அதே தான் இங்கே சொல்றார் பெருமான். உத்தரகோச மங்கையில் எப்படி இருக்கிறான், சோதியாக இருக்கிறான். முதல் அது இலிங்க வடிவாக இருக்கிறான் அர்த்தம். சோதி லிங்கம் என்றால் சோதி மேலோக்கி எரியும், அதுபோல இலிங்கம் இலிங்கமேனியாக இருப்பதற்கு சோதின்னு சொல்வான். அப்ப அங்க தெங்குளவு சோலை திரு உத்தரகோச மங்கையில தங்கு உளவு சோதி உருவம் அங்கே இருந்து எல்லோருக்கும் அருள் புரிகின்ற இலிங்க வடிவம், அது இலிங்க வடிவமாக இருக்கின்ற பெருமான் எனக்கு என்ன செய்தான், தனி உருவமாக வந்தான், தனி உருவமாக சோதி உருவமாக ஒளி உருவமாக எனக்கு வந்து காட்சி தந்தான், ஆச்சாரிய கோலத்திலே வந்து காட்சி தந்தான் என்று அதை இங்கே பதிவு செய்கிறார். அங்கு உத்தரகோசமங்கை வித்தக கோலம் சொன்னது போலவே இங்கே உத்தரகோசமங்கையில அதே பாட்டை, சோதி தனியுருவம் வந்தருளி எனக்காக அந்த உருவத்தோடு வந்தான். சோதி லிங்கம் என்பது அருவுருவம், ஆனா எனக்கு தனி உருவமாக வந்தார் என்று சொன்னார். இல்லைன்னா பாட்டில் சாதாரணமா சோதி உருவம் என்று பாடியிருக்கலாம், இல்லை சோதி என்று பாடியிருக்கலாம். சோதி என்றும் பாடி தனி உருவம் என்றும் பாடியிருக்கிறார் என்பதனால
இவருக்காக இந்த ஞானாசிரிய கோலத்தோடு ஒரு காட்சி தந்திருக்கிறார். மாணிக்கவாசகருக்கு உத்தரகோச மங்கை மேலே வந்து ஈடுபாடு வந்ததுக்கு அது ஒரு காரணம். அங்கே இருந்து பல பாடல் நெய்த்தல் விண்ணப்பம் பாடியிருக்கிறார், இந்த பொன்னூசல் எல்லாம் பாடியிருக்கிறார். ஏன்னும் பல இடங்களில் உத்தரகோச மங்கை சொல்றார் இல்லையா. அதனால அது உத்தரகோச மங்கையிலே மீண்டும் வந்து வித்தக கோலத்தை காட்டினான் என்றுதான் ஆராய்ச்சியாளர்கள் தான் அதை எழுதுறாங்க. அவ தெங்குலவு சோலை திரு உத்தரகோச மங்கை தங்கு உளவு சோதி தனி உருவம், இலிங்க வடிவாக இருக்கிறான். எனக்காக ஞானாசிரியனாக வந்த அருளி எங்கள் பிறப்பறுத்திட்டு எந்தரமும் ஆட்கொள்வான். தரம்னா என்னுடைய நிலை, என்னையும் ஆட்கொள்கிறான் அல்லவா, இந்த என்னுடைய நிலைமைக்கு ஆட்கொள்கிறானே என்று. எந்தரமும் ஆட்கொள்வான் பங்கு உலவுகின்ற கோதை உமையம்மை, பக்கத்திலே உலவுகின்றார் என்ற பாகம் பிரியாளாக இருக்கின்ற உமையம்மை. கோதையும் தானும் பணிகொண்ட எங்களை பணிகொண்டார்கள். கொங்குளவு கொன்றை சடையான் உமையம்மையோடு வந்து என்னை ஆட்கொண்டானே, அப்படிப்பட்ட கொன்றைச்சடையான். கொங்கு என்றால் தேன், தேன் நிரம்பியிருக்கின்ற அந்த கொன்றைச்சடை, கொன்றை மலர், கொன்றை மலரை சடையிலே சூடியிருக்கின்ற அவன் அப்படிப்பட்டவனுடைய குணம் பரவி, எட்டு குணம், அவனுடைய எட்டு குணங்களை நாம் பரவி பொங்குளவு பொன்முறையில் பொன்னூசல் ஆடுவோம் என்றார். எனவே இந்த இடத்துல என்னையும் ஆட்கொண்டான் என்பதும், தனி உருவமாக ஞானாசிரியனாக மீண்டும் அந்த உருவத்தை காட்டினான் என்பதும், தானும் சக்தியுமாக தானும் அருளுமாக வந்து என்னை ஆட்கொண்டான் என்ற அந்த செய்தியும் இங்கே சொல்லி இந்த பகுதியை முடிக்கிறார். தெங்குளவு சோலை திரு உத்தரகோசமங்கை தங்குளவு சோலை தனி உருவம் மந்தருளி எங்கள் பிறப்பறுத்திட்டு எந்தரமும் ஆட்கொள்வான் பங்குளவு கோதையும் தானும் பணிகொண்ட கொங்குளவு கொன்றை சடையான் குணம் பரவி, பணிகொண்ட குணம் என்னை ஆட்கொண்டானே, அப்படிப்பட்டு ஆட்கொண்டு என்னை ஆளாக கொண்ட அந்த குணத்தை நாம் பரவுவோம், பரவி பொங்குளவு பொன்மொழியில் பொன்னூசல் ஆடாமோ என்று திரு பொன்னூசல் என்ற பகுதி நமக்கு முடிகின்றது.